வெல்கம் டு சரஸ்வத் சமையல். சரஸ்வத் சமையலில் இன்றைக்கி உங்களுக்கு நான் ரெண்டு விதமான சட்னி செஞ்சு காட்ட போகிறேங்க. தேங்காய் கதம்ப சட்னி ஒன்று, தக்காளி வெங்காய சட்னி ஒன்று. நம்ம காலையில் எழுந்தா டிஃபனுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு ரொம்ப யோசிச்சுட்ருப்போம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த தேங்காய் கதம்ப சட்னிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாங்க. தேங்காய் இதில் ஒரு கப் எடுத்துருக்கேங்க. அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்தது எடுத்திருக்கேங்க. கால் கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பூண்டு, இன்றைக்கி நான் ரொம்ப கம்மியான அளவு செய்கிறதுனால ஒரு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, சும்மா பேருக்கு ஒரு ஒரு இப்படி ஒரு பிஞ்சளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அடுத்ததாக பச்சை மிளகாய் மூணு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி இலை சும்மா கொஞ்சமாக. தேவைக்கு உப்பு போட்டு நம்ம இப்போ இந்த சட்னியை அரைச்சிட்றேங்க. அடுத்தது இந்த தக்காளி வெங்காய சட்னிக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் நான் இந்த குட்டி கப்பில் ஒரு கப், அதாவது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கு இவ்வளோதாங்க. இதையும் பச்சையாக அரைச்சிட்டு நம்ம வதக்கிடுவோம். இப்போ இது ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த தேங்காய் கதம்ப சட்னிக்கு இப்போ நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வேர்க்கடலை, பூண்டு, இஞ்சி, புளி, பொட்டுக்கடலை, தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு ட்ரையாக ஓட்டிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. தேங்காய் கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாதாரணமாக தேங்காய் சட்னி தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பு, பச்சை மிளகாய் வச்சு அரைப்போம். வரமிளகாய் வச்சு பூண்டு வச்சும் அரைக்கலாம். இன்றைக்கி வந்து இது எல்லாமே இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வேர்க்கடலை எல்லாம் போட்டிருக்கனால இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. தண்ணி வந்து நீங்கள் தேவைக்கு ஊற்றிக்கலாம் டிஃபனுக்கு. இப்போ நம்ம தக்காளி வெங்காய சட்னிக்கு இப்போ இது எல்லாமே சேர்த்து, தேங்காய் சேர்க்காமல் பூண்டு கூட வச்சுக்கலாம், உப்பு சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைப்போம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து பச்சையாக எல்லாத்தையும் அரைக்கிறேங்க. அரைச்சிட்டு அப்புறமா தாளிச்சு கொட்டி வதக்கலாங்க. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் நான் ஒரு 4-5 எடுத்திருக்கேன், தக்காளி 2, கொஞ்சமாக தேங்காய் தீர்வு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் இந்த சட்னிக்கு தக்காளி சேர்த்ததுனால நான் வந்து தண்ணியே விடாமல் அரைச்சிருக்கேன். தண்ணி தேவைப்படாது, அப்படி தேவைப்பட்டால் சும்மா ரொம்ப லைட்டாக ஊற்றிக்கிங்க, இல்லைனா வெளியில் தெரிச்சிரும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து ஒரு வாணலியை அடுப்பில் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்குங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து கொஞ்சம் நல்லா சுருளை வதக்கி எடுத்து வச்சிடலாங்க. இது வந்து 2 நாளானாலும் வெளியிலே வச்சுருந்தீங்கன்னா கூட கிடாது. காஞ்சிடுச்சுங்க, பாயில் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பும் நல்லா சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த சட்னியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடுறோங்க. இது வந்து நல்லா பச்சை வாசம் போக நல்லா சுருளை வதங்கணுங்க. அதுக்காக இதுக்கு வந்து சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். இது ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே போட்டுருவோங்க, இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் இது ஒரு 5 நிமிஷம் வதங்கியாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட 2 விதமான சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய சட்னி வெரைட்டிஸ் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு
எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.